மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபால சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு பால் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட், இதுக்கான வேலை வாய்ப்பு தான். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். எண்ணற்ற காலி பணியங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. இன்றைக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 வயது முதல் மேக்ஸிமம் 28 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அறிவிக்கலை. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கு 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமுல் இது பார்த்தீங்கன்னா குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெடுக்கான ஒரு விஷயம் தான் இது. இது நம்ம தமிழகத்துலேயும் இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, விஜயவாடா, ஹைதராபாத் அண்ட் செகரணாபாத், இங்கே தான் இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 April 2021 அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து அறிவிக்கல. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுரை, விஜயவாடா, ஹைதராபாத் அண்ட் செகரணாபாத் இங்கே தான் வேலை வாய்ப்பு. என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் இதுக்கான வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் இன் காமர்ஸ், எம்காம் இன் காமர்ஸ், எம்பிஏ, பிஜி டிப்ளமோ வந்து மார்க்கெட்டிங் இன் ஃபினான்ஸில் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 4 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21 முதல் 28 வயது வரைக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதில் கரெக்டாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கான மினிமம் சேலரி ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமோ ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணமோ நீங்கள் வந்து கட்டணும்னு தேவை கிடையாது. இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இன்டர்வியூவில் தான் நீங்கள் செலக்ட் ஆகணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்கும் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அது வந்து நீங்கள் நகுரில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீ டேரெக்டாக லாகின் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லை அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லிங்க் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கையில் அப்டேட்டட் ரெஷ்யூம் இருக்கணும். அது மூலிமா தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை மறக்காமல் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான மெயில் வரும் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எல்லா லிங்க்குமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.